புது வசந்தம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்மள பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களோட மாட்டி தோட்டத்தில் மட்டும் பூச்செடிகள் நிறைய பூக்கள் பூத்து குலுங்குது, காய்கறி செடிகள் நிறைய அறுவடை எடுக்கிறாங்க, அதுவே நம்மளோட தோட்டத்தில் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணலாம். அவங்க கொடுக்குற எல்லா உரங்களையும் நம்ம கொடுத்தாலுமே நம்மளோட தோட்டத்தில் அந்த பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது உங்களோட சந்தேகத்தை தீர்க்கறதுக்கான பதிவாக தாங்க நான் இதை போட போகிறேன். தரமான மண்கலவை நம்ம ரெடி பண்ணனா எல்லா செடிகளுமே நல்ல முறையில் வளர்ந்து நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த தொட்டி எடுத்துக்கிறேன். இந்த தொட்டி அளவுக்கு நான் மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற தொட்டியில் வந்து வடிகள் வசதி உள்ள நிறைய ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருவோங்க. சரி, மண்கலவை ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்குள்ளே தான் நான் மண்கலவையை உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் என்ன டப்பா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் வந்து பர்சன்டேஜில் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான முறையில் தான் மண்கலவை ரெடி பண்ணுறதை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு மண்கலவை பண்ணும்போது தோட்டத்து மண்ணை எடுத்துக்கோங்க. தோட்டத்து மண்ணுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெளியில் இருக்கு இல்லைங்களா, ரோட்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மண் தான் தோட்டத்து மண். அதில் இந்த டப்பா அளவுக்கு 2 மடங்கு எடுத்துக்கிறேன் நான். வெறுமனே மண் மட்டும் வச்சா செடி வந்து நல்லா வளராதுங்க. வளரும், ஆனால் அதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற பலன் கிடைக்காது. அதனால் இந்த மண்ணு கூட சில பொருட்களை வந்து சேர்க்கணும். அப்போ தான் அந்த செடிக்கு வேண்டிய எல்லா சத்துக்களுமே கிடைக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த டப்பாவில் அளந்து எடுத்துருக்கீங்களோ இந்த மண்ணை, அதே டப்பாவில் தான் நீங்கள் மற்ற பொருட்களையுமே அளந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் பாருங்கள், 1/4 பங்கு அளவுக்கு செம்மண் சேர்த்துக்கிறேங்க. பூச்செடியாக இருக்கட்டும், காய்கறி செடிகளாக இருக்கட்டும், செம்மண்ணில் வந்து நல்ல செழிப்பாக வளருங்க. அதனால் செம்மண் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளுக்கு செம்மண் சேர்க்கணும்னு தேவை கிடையாது, ஏன்னா அதுலேயே வந்து செம்மண் இருக்கும். அதனால் சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க. அடுத்தது 1/2 பங்கு அளவுக்கு மண்புழு உரம் சேர்த்துக்கோங்க. மண்புழு உரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் வந்து வேர் வந்து ஈஸியாக இறங்கிறதுக்காக அதை சேர்த்துக்குறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கோ பீட், தேங்காய் நார் கழிவு, இது வந்து 1/2 பங்கு சேர்த்துக்கணுங்க. இது வந்து அந்த மண்ணில் ஈரப்பதத்தை வந்து தேக்கி வச்சுக்கிறதுக்கு, கோடை காலத்துலேயும் நம்ம செடி வந்து செழிப்பாக இருக்கிறதுக்காக இந்த கொக்கோ பீட் கலவையே நம்ம அதில் கலந்துக்கிறோங்க. இதில் 1/2 பங்கு அளவுக்கு, இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலுமே தப்பு கிடையாது, தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு தொழு உரம் சேர்த்துக்கிறோம். தொழு உரம் வந்து அந்த செடியோட முழு வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மண்கலவையிலேயே நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, 1 கைப்பிடி அளவுக்கு சாம்பல் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பல் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, இது வேர்கள் நோய், வேர்பூச்சி தாக்குதல் இதிலிருந்து நம்ம செடிகளை பாதுகாக்குதுங்க. அதனால் இதை சேர்த்துக்கிறோம். இச்செடி வச்ச பிறகு நம்ம இதை சேர்ப்போம். ஆனால் மண்கலவிலேயே சேர்க்கும் போது விதைகளாக இருக்கட்டும், நாற்றுகளாக இருக்கட்டும், நல்லா தரமாக வந்து வளர்கிறதுக்கு உதவி புரியுதுங்க. இவ்வளோ தாங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணி உங்களுக்கு செடிகள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட செடிகளுமே பூத்து குலுங்கும், காய் நிறைய காய்க்குங்க. இது போல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது இந்த கொக்கோ பீட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் வீட்லேயே தயார் பண்ணதுங்க. எங்கள் வீட்டில் இது எப்படி ஈஸியாக தயார் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதை போட்டு காமிக்கிறேங்க. இப்போ மண்கலவை ரெடி பண்ணியாச்சு. இது டைரெக்டாக நம்ம அப்படியே போட்டு செடி வைக்கக்கூடாது, இதுக்கு அடி உரமாக சில பொருட்களை வந்து சேர்க்கணும். என்ன தான் மண்கலவை இருந்தாலும் நம்ம அந்த செடிகளுக்கு அடி உரமாக சில பொருட்களை கொடுக்கும்போது நம்மளுக்கு நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு மண் பிரச்சனை ஏற்கும். அப்போது ஒரு லேயர் நீங்கள் இந்த அடி உரம் கொடுத்துட்டிங்கன்னா மண் வந்து உங்களுக்கு அதிகமாக செலவாகாது. அதனால் உங்ககிட்ட இருக்கிற வீணான பொருட்களை அடி உரமாக நீங்கள் கொடுங்க. நான் என்ன என் செடிகளுக்கு அடி உரமாக கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை தூளுங்க. என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், வேர்க்கடலை தூளை தான் அடி உரமாக கொடுப்பேன். இது அந்த செடிகளுக்கு நிறைய சத்துக்களை வந்து கொடுக்குங்க. இப்போ இது ஒரு லேயர் கொடுத்தாச்சு. அடுத்தது இன்னொரு லேயர் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, காய்ந்த இலை சருகுகள். காய்ந்த இலை சருகுகளுக்காக நம்ம எங்கேயும் போயிட்டு கஷ்டப்பட தேவையில்லை, தேடி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. நம்ம தோட்டத்தில் இருக்க பழுத்து போன இலைகள், காய்ந்த இலைகள் இது எல்லாத்தையுமே மாடி தோட்டத்தில் ஒரு மூலையில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் செடி வைக்கும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதுபோல் நான் பயன்படுத்துகிற இலைகள் தாங்க இது.
என்னோட தோட்டத்தில் வீணான இலைகளெல்லாம் நான் சேமித்து வச்சுருப்பேன். இதை நல்லா காயும் போது சருகாக மாறிடும். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துச்சு அவ்வளோதான். நம்ம தயார் பண்ணியிருக்க மண்கலவையை வந்து இதுக்கு மேலே நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டும் போது அந்த தொட்டியில் ஒரு விரல் அளவுக்கு வந்து கேப் இருக்கணும். அதுபோல் தான் நீங்கள் மண்கலவையை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் செடி வைக்கும் போது ஒரு கை விரல் அளவுக்கு கேப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம உரங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், தண்ணீர் விடுறதா இருக்கட்டும், அந்த செடிக்கு வந்து முழுமையாக அந்த சத்துக்கள் போய் சேரும். ஃபுல்லாகவே நீங்கள் மண்ணை நிரப்பிடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் எதுவுமே அடுத்தது அந்த செடிக்கு கொடுக்க முடியாதுங்க. இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு நம்ம செடி வைக்கிறதுக்கான மண்கலவை. இதில் நீங்கள் வச்சு பாருங்கள், தரமாக இருக்கும் உங்கள் செடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.